ஆந்திராவில் உரிய ஆவணங்கள் இன்றி தனியார் பேருந்துகளில் கடத்தி செல்லப்பட்ட 9 கோடி ரூபாய் பணம் 10 கிலோ தங்கத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தங்க கடத்தலுக்கான குறிப்பியாக தனியார் பேருந்துகளை நகை வியாபாரிகள் பயன்படுத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்ள பிரபல நகை கடைகள் தங்க வியாபாரிகள் ஜிஎஸ்டி வரி இல்லாமல் ரொக்கமாக பணத்தை கொடுத்து தங்கத்தை கொள்முதல் செய்து விற்று வருவதாக புகார் வந்துள்ளது. இதையடுத்து கள்ளச்சந்தையில் தங்கம் கைமாறுவதை தடுக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். ரொக்கத்தை கொடுத்து தங்கத்தை கள்ளச்சந்தையில் வியாபாரிகள் எப்படி வாங்குகிறார்கள் என கண்டுபிடிக்க போலீசார் பல்வேறு சோதனைகளை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தனியார் பேருந்துகளை குருவிகள் போல் பயன்படுத்தி வியாபாரிகளிடம் இருந்து பணம் கைமாறுவதும் பின்னர் அந்த பேருந்து மூலமாகவே தங்கம் அனுப்பி வைக்கப்படுவதும் தெரிய வந்தது. இதையடுத்து தனியார் பேருந்துகளை குறிவைத்து ஆதிராவின் பல்வேறு பகுதிகளில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோதாவரி மாவட்டத்தில் உள்ள வீரவள்ளி சுங்கச்சாவடியில் நேற்று போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விஜயநகரத்திலிருந்து குண்டூருக்கு சென்று கொண்டிருந்த பத்மாவதி டிராவல்ஸுக்கு சொந்தமான பேருந்தை சோதனை செய்தனர். அதில் பயணிகள் இருக்கைக்கு அருகில் உடைமைகள் வைக்கும் பகுதியில் 4,76,00,000 ரூபாய் அட்டை பெட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல் விஜயவாடாவில் இருந்து ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் பலாசாவுக்கு சென்ற 2 தனியார் நிறுவன பேருந்துகளை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் அதே பத்மாவதி டிராவல்ஸ் நிறுவனத்தின் பேருந்தில் 10 கிலோ 100 கிராம் தங்கமும் மற்றொரு பேருந்தில் 5,60,00,000 ரூபாய் ரொக்கமும் இருந்துள்ளது. அதனையும் பறிமுதல் செய்த போலீசார் பேருந்து ஓட்டுநர்களிடம் விசாரணையை நடத்தினர். விசாரணையில் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்க நகை வியாபாரிகள் இந்த தனியார் பேருந்துகள் மூலம் கள்ளச்சந்தையில் தங்க கட்டிகளை வாங்குவது தெரிய வந்தது. பேருந்து மூலம் குண்டூரில் உள்ள கள்ளச்சந்தை தங்கம் விற்பனை கும்பலுக்கு பணத்தை கொடுத்து விடுவதும் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடான தங்கத்தை அதே பேருந்தில் அவர்கள் கொடுத்து விடுவதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக விஜயவாடாவைச் சேர்ந்த 2 தங்க வியாபாரிகள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து கள்ளச்சந்தை தங்கம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.